அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொது உடைமூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து பெரும்பாலான ஒரு நபர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து, என்னுடைய வாழ்க்கையில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியத்தை சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து அதிகமாக இருக்குது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, உணவுகள் தான். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, உணவு முறைகள் மாற 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 மனிதனுடைய வாழ்க்கை முறையும் சரி, மனிதனுடைய எண்ணங்களும் சரி, மனிதனுடைய சூழ்நிலைகளும் சரி மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 18 புள்ள 20 புள்ள பெத்த காலம் போய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 குழந்தை 1 குழந்தை குழந்தையே இல்லை அப்படிங்கிறது, 100 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து அதிகமாக இருக்குது. குழந்தை பிறப்பு இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகுது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமாக வந்து ஜாதகம் எதுக்கு பார்ப்பான் அப்படின்னா, கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க, குழந்தைக்கு பார்ப்பாங்க. குழந்தை எப்படி பிறக்கும், குழந்தை பிறப்புக்கும் பிறகு வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். ஒரு மனிதன் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனுடைய இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. கிரக அமைப்புகள் வந்து அப்படி தாங்க இன்றைக்கி மாறுது. கிரகங்களோட தன்மைகளே இன்றைக்கி மாறி எப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து குரு அப்படின்னு வச்சுக்கலாம், அது வந்து ஒரு குருகல கல்வி முறையில், ஒரு பண்டமாற்று முறையில், இல்லை அத்தியாவசியமான சில விஷயங்களை வாங்கிக்கிட்டு அந்த கல்வி முறையில் வந்து பொதித்தல்ங்கிற ஒரு நிகழ்வு அமைப்பு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியா இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை எல்கேஜிலேருந்து யூகேஜி போகிறேன்னா அதுக்கு வந்து செலவு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தொகை வந்து இன்றைக்கி வந்து செலவாகுது. என்றைக்கு வந்து போதித்தல் வந்து கல்வியாக மாறும்போது வந்து தன்மைகள் எல்லாமே, காரகத்தன்மைகள் எல்லாமே மாறுது. இதை வந்து நம்ம உணரணும். அப்போ அந்த குழந்தையோட அமைப்பு எப்படின்னா, அந்த குரு அப்படிங்கிற ஒரு தன்மைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எப்பயுமே முக்கியமாக பார்க்கணும். ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே இருக்குது. உடல் தன்மை மாறுது, உயிர்த்தன்மை மாறுது, ஆன்ம நிலைகள், இதெல்லாம் நம்ம வந்து கணக்கெடுத்து தான் அச்சய லக்கண பத்ததி ஒரு ஜாதகத்தில் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் லக்கணம் மாறும். பிறக்கும்போது இருக்கக்கூடிய லக்கணம் தற்போது இருக்காது. தன்னுடைய வயது எப்படி வளருதோ, உடல் எப்படி வளருதோ, அதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் மாறுது. பாதை தானையா, நம்ம வாழ்க்கை பயணத்தில் எந்த பாதையில் போகிறோம், எப்படி போகிறோம் அப்படிங்கிறத வந்து உணரக்கூடிய அதை தானே அச்சய லக்கண பத்ததி. இதை நான் வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து ஆய்வு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள், இதை உணர்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. ஜோதிடத்தை படிக்கணுங்க, எல்லோரும் ஜோதிடத்தை படிங்க, ஜோதிடம் பார்க்காதீங்க. ஜோதிடத்தை படித்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு தடவை ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு நிகழ்வோடு முடிஞ்சிடும். ஆனால் ஜாதகம் படித்தால் உங்களுடைய வாழ்க்கை என்னென்னைக்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அன்றைக்கே நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து சௌமியா அப்படிங்கிறவங்க வந்து கோவில்பட்டியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியத்தை பற்றி தான் கேள்வி. அதை பற்றி தான் நடி பேசணும். எப்பெல்லாம் வந்து அவருடைய ஜென்ம லக்கணம் விருச்சிகம், அவருடைய வயது 22, அவருடைய லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு கும்ப லக்கணம். இந்த கும்ப லக்கணம் அதிபதி யார் அப்படின்னா, சனி பகவான் நீசமாய் 3 இருக்கக்கூடாது. எப்பவுமே அச்சய லக்கண பத்ததி விதிகளின்படி வந்து 3 வீட்டில் வந்து சனி இருக்கக்கூடாது. சனி பகவான் இருந்துச்சுன்னா அது எதிர்பார்த்த யோகங்கள் கிடையாது. அது நீசமாகி பெற்ற சனி, அதனுடைய குரு சேர்க்கை. எப்பவுமே இந்த குரு சனி சேர்க்கப்பட்டுச்சுனாலே காலதாமதமான குழந்தைகள் அல்லது மருத்துவ செலவுகள் மூலமாக குழந்தைகள். சரி, இதுதான் ஒரு பக்கம் இருக்கட்டும். நட்சத்திர புள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டு நட்சத்திரம் செவ்வாய் 12, அப்போ மருத்துவ செலவுகள் மூலமாக இப்போ தடைப்பட்ட இப்போ 2 வருடங்கள் இல்லை 1 வருடங்கள் வந்து தாமதமாகும். இந்த 2023 ஜனவரியின் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். இந்த ராகுபவன் 6 இருக்குது. கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் வந்து மருத்துவ செலவு, ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் கன்சல்ட் பண்ணாலே, ஏன்னா 8 வீடு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீடாக வருது. புதன் இருந்து 8 10 இருந்துச்சுன்னா
நீர் சம்மந்தப்பட்ட கட்டி ஒரு கருப்பை சம்மந்தப்பட்ட ஒரு சின்னதாக ஒரு அழுத்தம் இருக்குது. மன அழுத்தம் தாங்க எல்லாத்துக்குமே காரணம். இப்போ வயது ஒன்றும் பெரிய வயது ஆகலை, அதை விட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு இன்னொரு இன்னும் 4 வருஷம் 5 மாதம் வரையும் டைம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மூணில் சனி பகவானும் வந்து குருவும் சேர்க்கை இருப்பதும் சரி, 6ல் ராகு இருப்பதும் 12ல் செவ்வாய் இருப்பதும் இது காலதாமதமான குழந்தை அப்படிங்கிறது காமிக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம பணம் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு ஆணோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, லக்னம் வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5, 8 குறையும் குரு பகவான் 9ல் போய் நீசம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை. அதேமாரி 3ஆம் அதிபதி 3ல் வந்து சுக்கிரன் இருப்பதும் வந்து ஒரு வாய்ப்பை நல்லா தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆணோட ஜாதகம் பலமாக இருக்குது. ஆனால் ஆணோட ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேதும் சேர்க்கை பெற்று செவ்வாய் கேது சிம்ம லக்னத்துக்கு 6ல் இருக்குது. அதை விட்டு கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்குது. அதை விட்டு இந்த ஜாதகர் வந்து மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக அந்த டாக்டரை பார்த்ததும் பிறகு தான் அந்த ஜாதகருக்கு குழந்தை உண்டு. சரி, இது வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு வாய்ப்பு உண்டா அப்படின்னா வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த எப்பயுமே வந்து செவ்வாய்க்கிழமை 12ல் இருக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை 12ல் இருந்தால் மருத்துவ செலவுகள் மூலமாக குழந்தை பேர் உண்டு. 6ல் ராகு இருந்தாலும் மருத்துவ செலவுகள் உண்டு. அதேமாரி சந்திரன் 5ல் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் மூலமாக குழந்தைகள் உண்டு. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா புதன் வந்து 10ல் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் மூலமாக குழந்தைகள் உண்டு. அப்போ எல்லாமே மருத்துவ செலவுகளோடு சம்மந்தப்பட்டது. அல்லது ரணருணா சத்துரு சாணாதிபதி யார், சந்திரன் வந்து 5ல் இருப்பது மருந்து மாத்திரைகள் செலவு பண்ணால் கண்டிப்பாக குழந்தை பெற உண்டு. இப்போயே பார்க்க ஆரம்பித்தா இன்னும் வந்து 2023 ஜனவரி பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்குது. அது ஒரு 4 வருஷம் 5 மாத காலங்கள் இந்த ஜாதகருக்கு அந்த சதய நட்சத்திரம் ஒரு வாய்ப்பை கொடுத்துரும். செலவு உண்டு, செலவு பண்ணி அந்த குழந்தை பேர் வந்து உண்டு. அப்போ வந்து ஒரு மாற்றம் உண்டு, ஒரு யோகம் உண்டு. எப்பயுமே வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை பயணம் என்பதும் நம்மளுடைய வந்து ஒரு வாகனத்தை நம்ம வந்து ஒரு பாதையில் பயணிப்பது ஒன்று. நான் வாழ்க்கை பயணத்தை எப்படி நடத்துகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணமாக வந்து அதோட ஒன்று ஒப்பீடு பண்ணுவோம். நான் வந்து ஒரு வாகனத்தை ஒரு ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறேன். எத்தப்பில் வருவாங்க, பக்கத்தில் வருவாங்க, ஓவர்டேக் பண்ணுவாங்க, உரசுகிற மாதிரி ஒரு வண்டி வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பதட்டப்பட்டு வண்டி ஓட்டேன்னா என்னால் இந்த வண்டியை வந்து நான் சரியாக ஓட்ட முடியும். பதட்டப்படாமல் கவனத்தோடு நான் வண்டியை அந்த காரை ட்ரைவ் பண்ணேன்னா என் வாழ்க்கை வந்து மாறும். அதேமாதிரி தான் வாழ்க்கை பயணம். என்னுடைய வாழ்க்கை பயணம் என்பது பதட்டப்படாமல் கவனம் சிதாராமல் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு. கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது வந்து எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அருளால் 2023 ஜனவரிக்கும் பிறகு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான காலம் வருது. ஒரு மாற்றத்தை நோக்கி எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.